ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் FSSIS AI அப்படின்றது தெரியும், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து நீங்கள் எல்லா சாப்பிட்ற பொருள்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து அவைலபிள் இருக்குது அண்ட் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் தான் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதான் அவங்களோட நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் தான் வந்து எடுக்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ்லாம் வந்து எடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ணலாம், அவங்களோட அஃபிஷியல் சைட் வழியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை வந்து உங்களுக்கு அடுத்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றத ப்ரொசீஜராக சொல்கிறேன். அண்ட் அடுத்த பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலே பார்த்து தான் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த இதுக்கான ஓப்பனிங் டேட், அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து அக்டோபர் 16 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 11th நவம்பர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கானது, ஃபுட் அனலிஸ்ட்டுக்கான வேகன்சி பே லெவல் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே லெவல் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 30,000 50,000 வரைக்கும் சேலரி வந்து அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வேகன்சி அவைலபிள் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வேஷனுக்கு 5 வேகன்சி இருக்குது, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ரிசர்வேஷனில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எஸ்சிஎஸ்டி பிசி ஜெனரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இதெல்லாமே வந்து உங்களோட கைட்லைன்ஸுங்க. கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் எலிஜிபிள் கண்டிஷன்ஸு. ஸோ நீங்கள் இந்தியனாக இதை தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி இன் கெமிக்கல் ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி மைக்ரோ பயாலஜி டைரி கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை அப்ளை இது இதில் நீங்கள் க்ரைட்டீரியாவில் வந்து இங்கே கொடுத்துருக்க மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் அனலிஸ்ட்டுக்கான பே ஸ்கேல் என்ன அப்படி பே லெவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செக்ஷன், இது வந்து வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான இது 3 hours வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 3 hours வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது, எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ க்வெஸ்சன்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இனிமேல் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல இது ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் இன்டர்வியூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எல்லாருக்கும் 750 ப்ளஸ் வந்து சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 1000 rupees சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போய் கெரியர் பேஜில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட்டும் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இப்போ பார்ப்போம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் சைட். அந்த அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பேஜில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா DR 3 2009 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. 16th அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அனலிஸ்ட்டுக்கான போஸ்ட் இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வியூ பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்டர்னல் லிங்க்கை வந்து ஓப்பன் ஆகுன்றது தான் சொல்லுது. ஸோ இங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது சிலபஸ்ங்க. சிலபஸ்க்கான லிங்க்கு, இதை வந்து லாகின் பண்ணணும். நம்ம இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கானது. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வேணுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே லாகின் உங்களோட மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு
நீங்கள் வந்து லாகின் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கணும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.